ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் குட் பை டு பரமிக்குளம். பரமிக்குளத்தோட்டு கிளம்புறோங்க, பாருங்கள் செமையாக இருக்குது. இதே வந்து நம்ம விண்டரில் வந்தோம்னு வச்சுங்க, செமையாக இருந்திருக்கும். அதாவது ஜூன் டு பிப்ரவரி மாதம் வந்தோம்னா வேறு லெவலில் வந்துருக்கோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெயிலாக இருக்குது, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. இருந்தாலும் நம்ம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு கிளம்புறோம், சரிங்களா? ம், சரி. பரமிக்குளம் போ டாட்டா. பரமிக்குளம் டாட்டா. சே பை டு பரமிக்குளம். பை பை. ஓகே, வெரி குட். பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 12 பேர் தான் இங்கே இருந்தோம். பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஃபேமிலி, நாங்கள் ஒரு ஃபேமிலி இருந்தோம், அடுத்த இன்னொரு ஃபேமிலி, இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 4 பேர் இருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க பையன், 4 பேர் இருந்தாங்க. நல்லா பேசுகிறாங்க வந்து எங்கள்கிட்ட அந்த அம்மா வந்து. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு பையன் அந்த அம்மாவுக்கு. ரெண்டு பையன் இருந்து என்ன பிரயோஜனம்? ரெண்டு பையனை பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஃபாரினில் இருக்கான், இன்னொரு பையன் வந்து மெரெயினில் இருக்கான். ரெண்டு பேரும் நல்லா ஒர்க் பண்ண, நல்லா சம்பாதிக்கிறாங்க. இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நைட் என்கிட்ட பேசுகிறேன், ஒய்ஃப்ட பேசியிருந்தாங்க. நான் அப்படியே உள்ளே உட்காந்து கேட்டிருந்தேன் அதுமே. பார்த்தீங்கன்னா அவங்களோட தான் போயிருந்தோம். அவங்க அடுத்து இன்னொரு ஃபேமிலி திருப்பூரில் வந்தாங்க. மொத்தம் 12 பேர் தான், வேறு யாருமே கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா. ஆனால் நிறைய அக்காமடேஷன் இருக்குது இங்கே வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு. இருந்தாலும் ஆள் கம்மியாக இருந்துச்சு. நல்லவில் இந்த 3 ஃபேமிலி இருந்த வாசி தான் அழைச்சிட்டு போனாங்க. இல்லைன்னு வச்சு கேன்சல் ஆயிருக்கு, அந்த ட்ரிப்பே போயிருக்க முடியாது. நம்ம ஓன் வெஹிக்கில் போயிருக்கலாம். இருந்தாலும் காரில் வந்தோம்னா அந்த கார் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். கூட அந்த இது ஒரு கைடு வருவார், நமக்கு அழகாக ரூட்லாம் கைட் பண்ணுவார். நம்ம அது மாதிரி போயிருக்கலாம் ஈஸியாக. பரவாயில்ல, விடுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஃபேமிலியாக பக்கா சேஃப்டிங்க. உங்களுக்கு வரலாம், வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். பொம்மையை போடுங்க, பார்க்குது குரங்கு. சரிங்க, நம்ம அப்படியே பயணம் தொடங்குவோம், சரிங்களா? போகிற வழியில் வச்சு வைல்ட் அனிமல்ஸ் செஞ்சுன்னா அதையும் காட்டுறோம், பாருங்கள் கண்டிப்பாக, சரிங்களா? அதே மாதிரி சில விஷயங்கள் சொல்லிகிட்டே வருவேன், பேசிகிட்டே வருவேன். அதையும் கேளுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா? என்ன ஒன்று, பற்றி வெயில் பயங்கரமாக இருக்குது, அவ்வளோதான். ஏசி போட்டு தான் வண்டியில் போகிற மாதிரி இருக்குது. என்ன வேன் நிற்கிது? ஓ, இதுக்காக நிற்கிதா? சஃபாரி கவனிக்கிறாங்க இவங்க. ஆ, ஆமாப்பா, நம்ம போனால் வேணும் தான். இப்போ இதுதான் செக் போஸ்ட்டுங்க. அதாவது நம்ம வந்து ஹனி கோமு, அடுத்தது அந்த ட்ரீ டாப்னு ஒரு ரூம் காமிச்சிருப்போம் உங்களுக்கு. அங்கெல்லாம் ஸ்டே பண்ணியிருந்தோம்னா இங்கே நம்ம கூட ஒரு கைடு வந்து ஏறிடுவாங்க, ஃபாரஸ்ட் கைடு. அவங்க வந்து ஃபுல்லாகவே நம்ம கூட தான் இருப்பாங்க வந்து உங்களுக்கு. அது இங்கே ஏறுறாங்க பார்த்தீங்களா, நைட்டு அதாவது காலையில் மதியானம் 12 மணிக்கு நம்ம செக் இன் வரோம்ல, அப்போ ஏறுறோம்ல, அப்போலேருந்து மறுநாள் நம்ம செக் அவுட் ஆகிறது நம்ம கூட தான் அந்த ஒரு கைடு இருப்பாங்க. அதனால் வந்து ஃபுல் சேஃப்டி, நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா. அது ஃபேமிலியோட பக்கா வரலாம், பக்கா சேஃப்டி உங்களுக்கு இந்த இடம் வந்து உங்களுக்கு, சரிங்களா? நம்ம அப்படியே பயணத்தை தொடருவாங்க. போகிற வழியில் ஏதாச்சும் வைல்ட் அனிமல்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பார்க்கணுங்க. முடிஞ்ச அளவுக்கு போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த வரும்போது டாப் ஸ்லிப், டாப் ஸ்லிப் வரும்போது பார்த்தீங்கன்னா காட்டர்பா பார்த்தா செமையாக இருந்துச்சு. இந்த தடவை இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா என்ன ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ட்ராவல் தான், டாப் ஸ்லிப் வந்துவிட்டோம். நான் அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருந்துச்சு நினச்சேன், ஆனால் வந்து அவ்வளோ தூரம் கிடையாது. ஒரு வெறும் 15 நிமிஷம் தான் ட்ராவல் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து டாப் ஸ்லிப் வந்துடுது. ரொம்ப பக்கம் ரெண்டுமே. நீங்கள் டாப் ஸ்லிப் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பரமிக்குளம் போங்க, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டே சூப்பராக இருக்கு எல்லாமே உங்களுக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே கேன்டீனு எல்லாமே இங்கே இருக்குது. இந்த இடம் தான் நம்ம உள்ளே போயிட்டு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருந்தோம் போயிட்டு ஸ்டே பண்ணுறதுக்காக. கீழேயே நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மாவு முட்டை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, அது நல்லது உங்களுக்கு. இல்லைன்னா சப்பாத்தி பரோட்டா தான் கிடைக்கும் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு. நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம், அதனால் இருந்தால் சப்பாத்தி கிடச்சிது நமக்கு. சப்பாத்தி பூரி அது மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அது நான்வெஜ் விரும்பு, அது நான்வெஜ் சாப்பிட்றவங்கலாம் இருந்தால் ஃபிஷ்ஷு, மட்டன், சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க வந்து உங்களுக்கு. நம்ம எந்த ஸ்டே எடுத்தாலுமே டாப் ஸ்லிப்பில் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஏன்னா அம்பிலி ஹவுஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து உங்களுக்கு செஃப் இருப்பாங்க, சமைக்கிறவங்க, ஒரு ஃபேமிலியோட இருப்பாங்க பார்த்தீங்கன்னா. லேடிஸு ஒருத்தவங்க ஜென்ஸ் இருப்பாங்க. நமக்கு என்ன கேட்டமோ, என்ன வாங்கிட்டு வந்து கொடுக்குறோமோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு பக்காவாக. இது எல்லாமே காடு தாங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு. அப்படியே அப்படியே இலையெல்லாம் காணுமா பாப்பா சொல்லிட்டு இருக்கு. அப்படியே ஆமாம், சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, இலையெல்லாம் அப்படியே உந்து விழுது. அப்படியே இங்கே வந்து சேத்து மடை வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், ரொம்ப பக்கம் தாங்க உங்களுக்கு. நம்ம இறங்குறது பார்த்தீங்கன்னா சீக்கிரம் இறங்கிடலாம் டக்கு டக்குன்னு. உங்களுக்கு ஏறுறதுமே உங்களுக்கு ஒரு அரை மணி தான் ஏறுறதுக்கு, சீக்கிரம் ஏறிக்கலாம் டக்குன்னு. அதெல்லாம் நம்ம ஓட்டுறது பொறுத்து இருக்கு, சரிங்களா? அங்கே தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அங்கே போய் நம்ம வந்து டவுனே தான் உங்களுக்கு இந்த ஊருக்கு. மளிகை ஜாமான் மேலே எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு, எது வந்தாலும் கீழே தான் வாங்கிட்டு போனோம் நம்ம. பாவங்க இந்த குரங்குக்கு என்ன சோகம் தெரியல, ரோட்டில் உட்காந்துருக்கு, ரோட்டை மறைச்சிக்கிட்டு.
ஏன்ப்பா ஏன் ரோட்ல உட்காந்துருக்கு? அப்புறம் தாவு தாவி தாவி ஓடுது பாருங்க டக்குனு வந்தோடனே. அது ரோட்ல உட்காந்து பாவமா சோகமா என்னன்னு தெரியல. அம்மா காணும்னு ரோட்ல உட்காந்துருக்கு. அம்மா காணுமா? இந்த சேத்து மடம் வந்து 4 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. அப்படியே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம அப்படியே இறங்கிட்டு இருக்கோம் வண்டியில. இங்க டவரே கிடைக்காது உங்களுக்கு, கொஞ்சம் லைட்டா தான் கிடைக்கும். ஜியோ எல்லாம் வந்து மேல ஏறினா சுத்தமா கிடைக்காது எதுவுமே. டவர் பிஎஸ்என்எல் தான் உங்க டவர் கிடைக்கும். பாத்தீங்களா பாப்பாவுக்கு எல்லாம் தெரியும் சூப்பரா. ஏன்னா அவங்க அப்பா அம்மா அவங்க அப்பா தட்டையும் தாத்தா அட்டையும் அடிக்கடி பேசிட்டு இருக்க போன்ல. அப்படியே அவன் தண்ணா இருக்காங்களா அண்ணன்ட்டையும் போன்ல பேசுவோம், அதனால பேச முடியல. அதனால வந்து டவர் கிடைக்கலாம் சூப்பரா தெரியுது பாப்பாவுக்கு. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கு செத்துமடை. கொஞ்சம் பாட்டு போடலாம்ப்பா. டவர்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம், கொஞ்சம் பிரச்சனை இல்லை. வாங்க வந்தாச்சு கீழே டவர் கிடைக்கும். சரி பாட்டை போடுவோமா? ஓகே பாட்டு கேட்டுவாங்க, நீங்க ஜாலியாக கேட்டுவாங்க. எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செக் பண்ணிவிடுவேன். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பர்சன் வந்துச்சிட்டு பார்த்தீங்கன்னா ரூம்லேயே ஆனமலை வரையும் வந்துட்டாங்க. திரும்பி ரிட்டர்ன் ஆகாமல் போயிட்டுருக்கேன் பாருங்க. என்ன பண்ணுறது, போங்க. திருப்பி காட்டுக்குள்ளே போகிறோம். காடு நம்மளை விடவே மாட்டேது என்னன்னு தெரில. காட்டுக்கு நம்மளை பிடிச்சிட்டு போல ரொம்ப. திருப்பி வேகமாக போயிட்டுருக்கேன் பாருங்க. வண்டியில் காட்டுக்குள்ளே பாருங்க, அழிச்சிட்டு போயிட்டுருக்கேன். என்ன பண்ணுறது, நம்ம ஒரு டைமிங் போட்டு ஒரு கணக்கு போட்டால் நமக்கு நடக்கிறது ஒன்றா இருக்கு. பாருங்க பாப்பாவுக்கு ஒன்றும் தெரியல. திருப்பி காட்டுக்குள்ளே வந்தோடனே ஜாலியாக தான் இருக்கு. நமக்கு தான் கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்க. மலை ஏறணும்னா திருப்பி ஏறணும், திருப்பி இறங்கணும். சரி விடுங்க, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு நல்ல அனுபவம். என் வீட்டுக்காரன் மாட்டா சொன்னேன், என்னாச்சும் மிஸ் ஆயிருக்கா பாருப்பான்னு. பார்த்துட்டு வந்தாங்க ஒன்றும் மிஸ் ஆகலன்னு சொன்னாங்க. எல்லாம் இருக்குன்னாங்க. என்ன பண்ணுறது விடுங்க. ஓகே நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் திருப்பி ஃபாரஸ்ட்டுக்குள்ள. திருப்பி பாருங்க இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து இதான் நம்ம ஸ்டே பண்ணி இந்த நீமு. அங்கே வந்து வாட்சும் கிடச்சிச்சு, வாட்சும் கிடச்சிருந்துச்சேன். வாட்சு மறந்துட்டேன் பார்த்தீங்கன்னா. வாட்சு அப்புறம் என்னோடய பர்ஸு ரெண்டுமே கிடச்சிச்சு. ஏற்கனவே நம்ம அலைஞ்சி சுற்றிட்டு இருக்கோம். அதில் திருப்பி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அலைச்சல், அவ்வளோதான். ஒன்றும் பெரிய மேட்டர் கிடையாது சரிங்களா. சரி வாங்க அப்படியே நம்ம கீழே போயிடுவோம். அதுக்கு அடுத்தது வீட்டுக்கு தாங்க போகிறோம், வேற எங்கேயும் போகல. கீழே இங்கே வந்தாச்சு, இங்கே ஆனமலை வந்தாச்சு. கரெக்டாக இந்த இடத்துல தான் வண்டியை நிப்பாடணும், ஸ்லோ பண்ணோம். ஏன்னா வீட்டில் வந்து சோடா கேட்டாங்க, கொஞ்சம் வாமிட்டு வர மாதிரி இருக்குன்னு. சரிட்டு வாங்குவோம்ட்டு இங்கே லெஃப்ட்டில் நிப்பாட்டிட்டு பர்ஸை பார்த்தா பர்ஸாக காணோம். சரி என்ன போய் திருப்பி எடுத்து வந்தாச்சு பாருங்க. நம்ம இந்த ஆனமலையில் வந்து ரைட்லாம் திரும்பணுங்க. நேராக போனால் பொள்ளாச்சு. இந்த ரூட்டில் வந்து இப்படி போனோம்னா நம்ம ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் போனோம்னா உடுமலை உடுமலைப்பேட்டையும் பழனியும் வரும் நமக்கு. வீட்டுக்கு தான் போகிறோம். இது வந்து ஒரே ரோடு தாங்க உங்களுக்கு. உடுமலைப்பேட்டை போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து பைபாஸ் தான் உங்களுக்கு. ஹைவேஸ் போட்டு தார் மாதிரி அடிச்சுட்டு போகலாம் டக்குன்னு உங்களுக்கு. திண்டுக்கல் போய்டுவோம் நம்ம சரிங்களா. இப்போ டைம் வந்து 1:30 இங்கே வந்து உடுமலைப்பேட்டை வந்தாச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2 ஆயிடுச்சுங்க. பசிக்க ஆரம்பிச்சிச்சு நமக்கு. பாப்பாவுக்கு பசிக்குது, எல்லாருக்குமே. சும்மா சொன்னிச்சு பசிக்கலன்னு, இப்போ என்னென்னா பசிக்கனு சொன்னது பார்த்தீங்கன்னா. அதனால் இங்கே வந்தாச்சு உடுமலைப்பேட்டை டு பழனி மெயின் ரோடு தான். இது வந்து பார்த்திங்கன்னா இன்பாக்ஸ் ஃபுட் கோர்ட்னு இருக்கோம், அங்கே தான் வந்திருக்கோம். அப்படியே இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இன்பாக்ஸ்னு, இன்பாக்ஸ் ஃபுட் கோர்ட்டு. நமக்கு பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ் மீல்ஸுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் குழம்பு கொடுத்துறாங்க, மீன் குழம்பு, அப்புறம் அவுச்ச முட்டை, கூட்டுக்காய், அப்புறம் வந்து ஒய்ஃபுக்கு வந்து தயிர் சாதம். பாப்பா சாப்பிட்டியா நீ? நான்வெஜ் மீல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடை அப்பளம் 65 பரவாயில்ல, ஒரு 4 பீஸ் வச்சுருக்காங்க. பாயாசம் தயிர் எல்லாமே கொடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டுங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள் நானாக போட்டு அடிச்சிட்டு மீன் குழம்பு தான். இப்போ
ஒன்றும் ஆகிடக்கூடாது பார்த்தீங்கன்னா. நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், மீன் குழம்பு சில சமயம் கலக்கி விட்ருவோம் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு நம்ம பாடிலாம் ஸ்டீல் பாடியை ஒன்றும் ஆகாது. சிறுமலையில் தான் இது, சிறுமலைங்கண்ணே சூரியநெல்லி இருக்குல்ல அங்கே தான் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நமக்கு உடம்பு சரியான போயிடுச்சு கொஞ்சம், அதுக்கப்புறம் உடம்பை பக்கமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது மேக்ஸிமம் அவங்களுக்கு. சரிங்க, நம்ம அப்படியே சாப்பிடுவோம். போகலாமா? நல்லா சாப்பிட்டீங்க. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா 170, இதில் சரியாக தெரிய மாட்டேது. மீல்ஸ் வந்து கேர்ட் ரைஸ் வந்து 100 ரூபா, வாட்டர் பாட்டில் வந்து 20 ரூபா போட்டாங்க. சாப்பாடெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க உங்களுக்கு. உண்மையில பார்த்தீங்கன்னா மீல்ஸ்லாம் எங்கேயுமே கிடைக்காது. பாப்பாவுக்கு எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கல்ல மிட்டாய் ஏதாச்சும் கொடுத்துறாங்க. சூப்பராக இருக்கும்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது. ப்ளே ஏரியா அந்த பக்கம் இருக்குது, பேஸ்கால் கோர்ட்டு, குழந்தைங்க ப்ளே ஏரியாலாம் பக்காவாக இருக்குது. அந்த இடத்துல வந்து வந்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாப் போடலாம் நீங்கள் வந்து தாராளமாக. நல்ல ஒரு குவாலிட்டியாக தரமாக இருக்கும் எல்லாமே உங்களுக்கு. சரிங்க, நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் ஜேர்னியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த பைபாஸ் ரோடு பிடிச்சாச்சு ஹைவேஸை. இது வந்து இன்னும் ஃபுல்லாக முடியல உங்களுக்கு. ஃபுல்லாக போட்டாங்கன்னு வச்சுங்க உடுமலைப்பட்ட உள்ள டவுனுக்கெலாம் போக வேண்டாம். நம்ம வந்து நீட்டாக அப்படியே அவுட்டரில் போயிடலாம் பொள்ளாச்சி. கோயம்புத்தூர் வரையும் போய்க்கலாம் அப்படியே உங்களுக்கு. அதான் கோயம்புத்தூர் வரையும் போகிற ஓடுது. அப்படியே வேணா கட் பண்ணிக்கலாம், பொள்ளாச்சி கட் பண்ணிக்கலாம், கோயம்புத்தூர் போய்க்கலாம் அப்படியே. நம்ம இப்போ நம்ம சாப்பிட்ட ஹோட்டல் எல்லாமே அடிபட்டுரும் பார்த்தீங்கன்னா. அதெல்லாமே வந்து உள்ளே இருக்குது, இது அவுட்டரில் வந்துடும் அப்படியே ரோடு உங்களுக்கு. உண்மையிலேயே இந்த ரோடெல்லாம் போட்ட வச்சு தான் நமக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஒரு 5 hours நம்ம வந்து கும்பகோணத்துலேருந்து காலைல கிளம்பி பொள்ளாச்சி வரையும் வந்துடுறோம்னா ரொம்ப பெரிய விஷயம் தான் உண்மையிலே. நல்லா அப்புறம் ரோடு ஃப்ரீயாக இருக்குது மத்தியான டைமில் உங்களுக்கு. அப்படியே 118, 120 அப்படியே சாரி அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஜம்முன்னு. எங்கேயுமே ஸ்டாப் பண்ண வேணாம் வண்டியை, நீட்டாக இருக்கு ரோடுக்கு. நம்ம ஃபேவரட் திண்டுக்கல் ரவுண்டானா வந்தாச்சுங்க. இதே ரவுண்டானா தான் லெஃப்ட் டு ரைட்டு ஹோட்டல் இருக்கு. லெஃப்டில் போனீங்கன்னா ஆச்சிஸு நான்வெஜ் இருக்கும், ரைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கௌரி கிருஷ்ணா ஹோட்டல் இருக்கும். ஒரே ஸ்ட்ரைட் ரோடு தான் உங்களுக்கு. என்னப்பா திண்டுக்கல் பையது கும்பகோணம் போயிட்டு இருக்கோம் இப்ப. சரியா, இன்னும் ஒரு 2 hours திண்டுக்கல் கும்பகோணம் போயிடும். ஓகேவா, கும்பகோணம் போய் அவங்க அப்பாத்தாவை பாக்கணுமா, ரொம்ப ஆவலா இருக்கு. ஏன்பா அதானா, யார அப்பாத்தா பாக்கணுமா அண்ணனா பாக்கணுமா? அண்ணனா, அண்ணன் அவங்க அப்பாத்தோட போயிடலாம்மா. சரி மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்படியே இன்னொரு 2 hours அவ்வளவுதான். நம்ம அப்படியே தஞ்சாவூர் ரீச் ஆகலாம் ஈஸியாக. சரிங்களா, இந்த ரூட்டு தான் எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா, இன்றைக்கி உள்ள காலகட்டத்துலாம் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பர்ஸை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏதோ பணத்தை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, அப்படியே எடுத்து வச்சுப்பாங்க, யாரும் திருப்பி தர மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ணி இடத்துல பாருங்கள், அழகாக திருப்பி கொடுத்துருவாங்க எல்லாத்தையுமே. சார் கரெக்டாக இருக்கா செக் பண்ணிங்க சார், நான் வெயிட் பண்ணுறேன் சார்னு சொல்லி அவரும் அங்கே இருந்தார். அது மாதிரி எல்லாம் ரொம்ப கைண்டாக இருந்துக்கிட்டாங்க எல்லாருமே. போயிட்டுருக்கோம், செம்ம டயர்டாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா. நல்லா ஜாலியாக சுற்றியாச்சு பார்த்தீங்கன்னா. வண்டி எங்கேயும் நிப்பாட்டில் லஞ்ச் சாப்பிட நிப்பாட்டினோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டோம். அப்படியே இப்போ தஞ்சாவூர் வந்தாச்சு, இதுக்கப்புறம் அப்படியே கும்பகோணம் தாங்க. ஆமாம், இங்கே பாருங்க தஞ்சாவூர். நம்ம இந்த புது பைபாஸ்லாம் போகிறோம் அப்படியே. அதே மாதிரி வந்து அங்கே பரிமிக்குளத்துலேருந்து பர்ஸு ப்ளஸ் வாட்சி மறந்து வச்சுட்டேன், அது அப்படியே தான் இருந்துச்சு எல்லாமே. யாருமே எடுக்கல வந்து, பர்ஸில் பணம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு, வாட்சும் கரெக்டாக அப்படியே கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்கா சேஃப்டி தாங்க உங்களுக்கு. எங்கே போனாலுமே அந்தளவுக்கு பெரியலாம் சேஃப்டியாக தான் இருக்குது எல்லாமே வந்து. அது ஒர்க் பண்ணுறவங்களாம் ரொம்ப கரெக்டாக இருக்காங்க வந்து. சரிங்களா, அதே மாதிரி வந்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோலாம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கோம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் அழுத்தி வச்சிங்க, அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.